கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனம் தீத்து 3. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பயக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பயக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரமாகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் உள்ளவைகள். புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் குறித்து உண்டாகிற வாக்கு வாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. நான் அர்த்தமாவையாவது தீர்க்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கோப்போடிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. மாரி காலத்திலே அங்கே தங்கியிருக்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஆமேன்.